ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரத்தை இசையிலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா பதியில் வடக்கே முகமாயிருக்கேன், சீசர் தெற்கே முகமாக நிற்கேன், அரிகோபாலனும் கை கட்டி மனபயங்கரமாய் நிற்கேன். அரிகோபாலனை ஐயா காதை நூறுக்கு உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயா? தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க அரிகோபாலன் சொல்ல தெரியாமல் நின்று எங்க கண்டு மகிழ்ந்து மயிலாடி சீசர் கிழகிழந்து மனபயங்கரமாய் நிற்கேன். நீ சொல் சீசன் எழுத்தென்று ஐயா சொல்ல அரிகோபாலன் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மாறந்து அருளினது என்ன வந்தால் கன்னிவார் ஏழு பேர் உண்டுமே, ஏழு பேருக்கும் ஏழு மதலைகள் உண்டுமே, ஏழு பேரில் வைகையில் இரண்டு பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே ஐந்து பேருக்கு ஐந்து தேவிமார் உண்டுமே, ஐந்து பேர் அன்பிள்ளையானார் அவரவர்க்கு தேவிமார்க்கு அம்மை இடத்தில் உத்தரவு தோணித்து பெண் பிள்ளை ஐந்து பேரானாலும் தர்மகீணத்தில் தானம் பண்ணி தர்மகணத்தை ஐந்து தரம் சுற்றி சேவித்து நம்முடைய திருப்பதியை ஐந்து தரம் சுற்றி சேவித்து கொடிமரத்தை ஐந்து தரம் சுற்றி சேவித்து நான் அம்பலத்தில் சுவாமி அரசடி மூட்டில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம். அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களாம். அவரவர் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும் அன்பிள்ளைகள் நீங்கள் ஐந்து பேரானாலும் உங்கள் தேவிமார் ஐந்து பேரானாலும் அவரவர் ஆம்படையானை தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும் கொடிமரத்தில் ஐந்து நேரம் சத்தியம் செய்து நாமும் கொண்டு இடச் சொல்ல ஆமன்று ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருகப்புறவி செய்திருக்கிறதிலே வாய்ப்பேசாத மிருகத்தை தள்ளி எந்தெந்த சாதி வாய்ப்பேசுமோ ஆதியிலே ஐந்து ஆனானாலும் ஐந்து பெண்ணானாலும் இந்த பணி தானம் பண்ணி சத்தியம் செய்து நாமும் கொண்டிட நொம்பலம் இதமாக போக சீசலோகம் தகலோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்பி இருக்கிறது. ஐயா சிவ 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 சிவாரகரா. இரண்டாம் சட்டம். என் பள்ளி பள்ளிகள் தோறும் இருக்கிற பள்ளி கணக்கருக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். மூன்றாம் சட்டம். என் பள்ளியிலே வந்து இருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் அறியும்படியாக வாசிக்க இன்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு கேட்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமாயிருங்கள். நாலாம் தீர்ப்பு சொல்லி வருகிறார் நம்மளையா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பத்திர பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிற போது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியம் என்று எண்ணி நடக்கிறவர்களுக்கு ஈசன் மால பாகம் கிட்டிக்கொள்ளும். மேலும் 1008 மாசியில் ஆண்டிதச்சேனம் பள்ளி கொள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்து உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6-7-5 மாசி என்ற மாதம் அதில் 15 தர்ம யுகம் ஊதிக்கும். அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, தேய்மாரட்டத்தால் அழிவு, பெரும் சூரத்தால் அழிவு, சம்மாரியான அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு, பெண்ணாலே ஆன அழிவு, ஆனாலே பெண் அழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி தீரையாகி வான்பூமி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கு இணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல வேஷமுமாய் ஒன்றாகி இரண்டாகி உலகமெங்கும் நானாகி ஒன்றும் இரண்டும் மூன்றாகி இந்த யுகம் எங்கும் நானாகி கருவுருவாய்.
ஒரு உருவாய் கருணாக்கடலானேன். ஒன்றும் நீ ரெண்டும் மூன்றும் நாளாய் அஞ்சாய் துணை வகுத்தேன். அஞ்சி அடங்கி ஆதிபரன் பங்காளன் அஞ்சி ரெண்டு மூன்றான இந்த ஆதிபரன் சித்து வித்தை மண்ணால் துணை மறைந்து பல மாய்கையினால் துணை வகுத்தேன். மாலை
காயக்காரன் மாய சித்தம்
சக்கரம் வருகுதப்பா கந்தம் திரு வேலவரே என்னை ஆண்டி என்று அறிய மாட்டான் கண்டகுண்டம் ஆகவல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா கோல நடு மாலையனோ கோலங்கட்டி ஆடுகிறேன் காளி வெள்ளம் வருகிறது ஒரு கப்பல் செய்து எண்ணமில்லை
ஏகமெங்கும் வெளியாற்றே நான் எங்கே ஒளித்திடுவேன் கடலாதிலே போகும் முன்னே என்னை கடுவாய் பிடித்து கொள்ளும் வேத எனக்கு இரவு பகல் ஆகுதப்பா என் மக்காசீசர்களே நான் இதுவரை புத்தி சொல்லி வந்தோம் அறிந்தோர் அறிந்திடுங்கோ அறிவுள்ளோர் கேட்டிடுங்கோ தெரிந்தோ தெரிந்திடுங்கோ உங்கள் சித்தம் வளர்த்து ஆண்டவரை தெளிய செப்பீரு என் மகனே இறப்போர்க்கு அன்னமது இந்திருங்கோ கண்ணு ஆடை கொடுத்திடுங்கோ அம்பல் ஆசாரம் செய்திடுங்கோ கொடுத்த யாமல் கொடுத்திடுங்கோ கொடுத்தால் பதவியுண்டு குறைவு இல்லை உங்களுக்கு படித்தோர் கேட்டிடுங்கோ பல பாசைக்காரர்களே அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ வம்பு வசைகள் வைதாலும் கேட்டிடுங்கோ அவரவர்கள் தந்தனக்கு உங்கள் அரசன் இடத்தில் இருக்கிறது என் பேரை சொல்லி எவர் எவர்கள் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரிக்கும் பக்தருக்கு என்னை அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன் அதிகார பத்திரத்தில் அவரவர்க்கு தீர்ப்பு உண்டு சத்திய தீர்ப்பு கேட்டு சுவாமி இங்கே இருக்கிறேன் சத்தியத்தை தான் மறந்து மத்தியவத்தை செய்யாதே
இருக்கிறான் வையகத்தே. உன்னாவில் நான் இருந்து நடுதீர்ப்பு செய்யுகின்றேன். பல சொருவும் பாடி வைத்த பத்திரத்தை பார்த்திடுங்கோ கண்ணு மக்கா. இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி பாடுகிறேன். அயோத்தியா அழியூதப்பா என் மகனே, அச்சு தெரு ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. பஞ்சவர்கள் அஞ்சு பேர்தான் பதியதுதான் அழியூதப்பா. குருநாடு அழியூதப்பா கோபால குருசாமி சொல்லுகின்றேன். மந்தி பல சாத்திரங்கள் நானே எண்ணடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன். வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். கொத்தை குறையாதே குறை மறைக்கால் வையாதே துலங்குறப்பா. பத்திரத்துக்கு எழுத்து கூலி பலரிடம் வாங்கி கொடுத்திடுங்கோ. பள்ளி கணக்கரெல்லாம் பதிவு குறையாமல் கொடுத்திடுங்கோ. கற்பமொழி உங்களுக்கு கர்மவினை இருக்கும் மொழி. காணுறப்பா பதிப்புள் ஒரு கனத்த முத்து
பலத்தவம் செய்திடுங்கோ. நான் மறைக்க கூடாது ஞானமுத்து சொல்லுகிறேன். எங்கெங்கே ஒழித்தாலும் இரவு பகல் ஒன்றாகும். அன்பர்களே என் மக்களே, அறிந்தோர் அறிந்திடுங்கோ. நஞ்சு அள்ளி தின்றவர்கள் ஞான காளிக்கு இறையாவார். மேலும் இமையாத சமய மதுள் இருக்கு Yeah.
நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டிருந்து நீலனுக்கு மூக்கனுக்கு சொன்ன நெட்டூரம் போராட்டு முன்னும் பின்னும் சொல்லி இருந்தும் முழு மோசம் வழக்கு ஆகுதிங்கே பொல்லாப்பு கட்ட வேண்டாம் ஓரேன் கைலாசம் நாதனுமே கேட்டதற்கு நன்மை ஒருவரில்லை கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுத்தால் வரனோ உண்டோ கடுவாய் பிடித்த குண்டால் காணாமல் மறைந்திடுவேன் பாம்பு கடித்த குண்டால் பதைத்து நீங்கள் பட்டிடுவேன் இனவாதை பிடித்த குண்டால் இருப்பீர்களோ இவ்வுலகில் ஞான கழுகு பிடித்த குண்டால் இந்த நாட்டில் இருப்பீர்கள் வாது சுது பிறர் மோகம் வள
படுகுழியில் விழாதே. ஆண்டி பேர் சொன்னதுண்டால் ஆசாரம் செய்திடுங்கோ. ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் நிறைவு பெற்றது.